கூகுள் டெவலப் பண்ண இந்த 3D அனிமேஷனில் வந்துட்டு வியூ இன் யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நிறைய மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகுறதில்ல. நிறைய பேர் வந்து எனக்கே ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டைகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வியூ இன் 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பண்ண இந்த மாதிரி 3D அனிமல் வரும். இப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த வியூ இன் யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரோம் ப்ரௌசர் லைட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ஆப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பர்மிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கேமரா ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை ஆன் பண்ணால் தான் உங்களுடைய பேக்ரவுண்ட் கேமரா ரன் ஆகும்போது அந்த அனிமலோட 3D வியூ வந்து தெரியும். நிறைய பேர் ஆஃப் பண்ணியிருப்பீங்க, இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கூகுள் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வியூ இன் யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பொசிஷனில் உங்களுக்கு அந்த அனிமல் வேணும் அப்படின்னு கேட்கும். லைட்டாக ஃபோன் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அனிமலோட சிம்பிள் வந்து அங்கே இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஏஆர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், இந்த மாதிரி சி சிம்பிள் போட்டு இருக்கும், அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன், நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஆப்பே உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் காமிக்கல அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7 கீழே இருக்கும், அதனால தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கல. கண்டிப்பாக 3D அனிமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இங்கே ஆகுமெண்ட் 3D ஆகுமெண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஆக்சுவலாக நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணங்காட்டிக்கு அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் டான்ஸு, மெர்ச்சன்டைசிங்கு, எடுக்கேஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய 3D இமேஜஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸிங்ஸாக இருக்குது, ஸ்கெலட்டனு, ஜோம்பி டாக் அந்த மாதிரி நிறைய காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டான்ஸிங் ஷார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கேமரா இமேஜஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, புக் மார்க், வெப் பேஜ் அப்படிங்கிறது. அதில் போயிட்டு நீங்கள் 3D வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்புறம் பேக் டு லைவ் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இமேஜாக வரும். நீங்கள் இதில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.